ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல ஏப்ரல் 2022 எண்கணித ரீதியாக உங்கள் ஒவ்வொருடைய பிறந்த தேதிக்கும் ராசி அம்சத்திற்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. மூன்று கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் வேற, ஒன்று ராகு, கேது, குரு. இது மூன்றுத்துக்கும் பெயர்ச்சின்னா இன்னொரு பக்கம் வந்து சனி பார்த்தீங்கன்னா அதிசாரமாக வேற போகிறாரு. ஸோ நிறைய மாற்றங்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இந்த மாதத்தில் இருக்க போகுது, எப்பெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பலன்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்யலாம். ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்லக்கூடிய வகையில் இப்போ இந்த பதிவோடைய இறுதியிலையும் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அதன்படி உங்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய ஒருவேளை பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் நேமுக்கும் உங்களுடைய பிசினஸ் ஓனரான உங்க தேதிக்கும் நேமுக்கும் எப்படி பொருந்தி இருக்கு, எல்லா தகவல்களுமே நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அதை பத்தின குறிப்பா இந்த பதிவின் இறுதியில நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். துக்கரனுக்குரிய 6/15/24 இந்த தேதிகள்ல பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது ஏப்ரல் 2022. இதில் சுக்கரனுடைய வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். ஏப்ரல் 2022 பிறக்கும் போதே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் நிறைய கிரக பெயர்ச்சிகளும் வேறு நடக்குது. குருவில் ஆரம்பித்து ராகு கேது, சனியின் அதிச்சார பெயர்ச்சி, இது எல்லாமே சேர்ந்து வர்றதுனால ஒரு சில மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அது பாசிட்டிவான மாற்றங்களாக இருக்க போதா, நெகட்டிவான மாற்றங்களாக இருக்க போதா அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் வந்து குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் எதையும் கொடுத்துறாது. ஒரு சுமாரான மாதமாக இது இருந்தாலும் கூட உங்களுக்கு கெடுதல்கள்ங்கிறது எதுவும் பெரிதாக நடந்து விடாது. நிச்சயம் வந்து ஒரு 50% சக்ஸஸ் ஆச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை உடல் உழைப்பை நிறையாக கொடுக்க வைக்கும், நிறைய உழைக்க வைத்து அதன் மூலமாக காரிய சித்தியை அது தரக்கூடிய மாதமாக இது அமைய போகுதுங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதேனும் ஒரு விஷயம் முன்கூட்டியே ஆரம்பித்து பாதியிலே நிற்கிதுன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சியை மறுபடியும் முன்னெடுங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் போது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிளிக் ஆகி அது உங்களுக்கு நல்லபடியாக செய்து முடிக்க முடியும். சில பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, பாதியிலே நிற்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இரண்டாவது பகுதிக்கு பிறகு திடீர்னு டக்குன்னு ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கும், உடனடியாக கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாயிடும். லிட்டிகேஷன் ஏதாச்சும் இருந்தால் கூட அது தீர்வதற்கான வழியை வந்து காட்டும். வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்னாலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஏதேனும் ஒரு டைரக்ஷன், ஒரு சிக்னலை வந்து அது காமிக்காமல் விடாது. கண்டிப்பாக அது வந்து இரண்டாவது பாதிக்கு மேலே நல்லபடியாகவே இருக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் காப்பாற்றி கொண்டாலே போதும். புதிதாக ஏதேனும் ஒரு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையும் விட்டுறாதீங்க. உத்தியோகஸ்தர்கள் தாண்டி இப்போ வியாபாரிகள் சில பேர் இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த குரோத் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசாமல் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஏதாச்சும் முடிவு எடுத்துருந்தீங்கன்னா தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் இழந்ததை ஓரளவாவது மீட் எடுக்கக்கூடிய, அடுத்த நிலைக்கு உயரப்போவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் காண்பதற்கான சூழ்நிலைங்கிறது உருவாக போகுதுங்க. அதனால் முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் அமைதியாக வாட்ச் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அது எந்த டைரெக்ஷனில் உங்களை அழைச்சிட்டு போதோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் பயணப்படும் பொழுது நிச்சயம் வந்து காரிய அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் ஒரு பக்கம் கரைந்திருந்தாலும் செகண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் முன்னாடி போட்டு வச்சுருந்த ஒரு எல்ஐசியோட ஒரு டேர்ம் பிளானுடைய பணம் உங்கள் கைக்கு வரலாம். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூர் ஆகிடுச்சுங்கிற ஒரு மெசேஜ் வரலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பணம் காசு திடீர்னு வரும், அது செகண்ட் ஆஃப்க்கு மேலே வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 6 இந்த தேதியை நல்லா கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேதியில் உங்களுக்கு அனுகூலமான தன்மைகள், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். உங்களுக்கு கைக்கு காசும் வரும்,
முடிந்தவரை நீங்கள் அதை வந்து தக்க வச்சுக்கணும். அதை நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் அதை கரெக்டாக செகண்ட் ஆஃப் மந்தில் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதே முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் ரொம்ப முக்கியமான தேதியாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேதியில் உங்களுக்கு பிரயாணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே 2வது வாரத்தில் 14ஆம் தேதி விடுபட்ட தெய்வ வழிபாட்டையோ பரிகாரத்தையோ இஷ்ட தெய்வ வழிபாட்டையோ மேற்கொள்ளும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு காரிய ஜெயம்ங்கிறது ஏற்படுங்க. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி 21ஆம் தேதி அதுலேயும் குறிப்பாக இந்த 15ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் அனுகூலமான நாளாகவும் அமையும், உங்களுக்கு காசு பணத்தையும் தரும், பிரயாணம்லாம் சென்று மனமகிழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். இது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆஃப் மந்த் வேறு ஸ்டார்ட் ஆகுது, இந்த பயிற்சி எல்லாம் வேறு நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல டைரெக்ஷனில் நீங்கள் போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதில் 21 வந்து நீங்கள் கூடுதலாக இந்த 3வது வாரத்தில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை துவக்கணும் அப்படின்னாலும் துவங்கலாம். அது உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் முடியும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 22-30 இந்த 2 தேதிகள் தெய்வ அனுகூலமிக்க நாட்களாக வைத்துக்கொண்டு நீங்கள் தெய்வ வழிபாட்டின் மூலமாக காரிய ஜெயத்தை அடையலாம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஏப்ரல் மாசத்திற்கான பொது பலன்கள், ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் ராசி நம்சத்திலையும் பார்த்துருந்தோம் இல்லையா. இது தவிரவும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இன்னொரு நம்பர் சம்பந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு எண். அதே போல உங்களுடைய பெயரில் ஒரு எண் சம்பந்தப்படும், பெயரின் அமைப்பின் படியும் உங்களுக்கான பலாபலன்கள் மாறும். சரி, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் உங்களுடைய பெயருக்கு பொருந்தி போயிருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியை இந்த 2 தகவலையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும், அனுப்பி வைக்கவும். பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் ரொம்ப துரிதமாக உங்களுக்கான பலன்கள் வேணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். இதில் ஒரு சில பேர் வந்து புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட எடுத்திருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் நேம் உங்களுக்கு பொருந்தி இருக்காங்கிறத செக் பண்ணணும்னாலும் அந்த பிசினஸ் நேம் போட்டு உங்களுடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பிறந்த தேதி போட்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.